வணக்கம் நேயர்களே, அற்புத மகான்களை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். அற்புத மகான்கள் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இந்தியா போன்ற புண்ணிய பூமிகளில் நிறைய மகான்கள் அவதரிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அதிகமான மகான்கள் வாழ்ந்துருக்காங்க. அவங்கள பற்றின தகவலை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். சரிங்க, முதல் மகானை யாரை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்களா, எப்போவுமே நம்ம போற்றக்கூடியது யாரை போற்றுறோம் அப்படின்னா பெண்களை தான் போற்றுறோம். அப்படியே ஒரு மகான், ஒரு அம்மாவை பற்றின ஒரு தகவல் தான் நான் சொல்கிறேன். அவங்க வந்து தேவி மாயம்மா. தேவி மாயம்மா ரொம்ப கேட்ட பேராக இருக்கா, ஒரு சில பேருக்கு கேட்ட பேராகும், ஒரு சில நேயர்களுக்கு புதிதாக கேட்கும் பேராக இருக்கும். மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்தியவங்க இந்த தேவி மாயம்மா. அவங்க அந்த அம்மாவோட அற்புதங்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அவங்க ஜீவசமாதி பற்றின விவரங்கள் தான் இப்போ நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அவங்களோட ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா, சேலத்தில் சட்டக்கல்லூரி, அதாவது நீங்கள் ஏற்காடு போகிறீங்க இல்லையா, அந்த ரோட்டில் சட்டக்கல்லூரிங்கிற பஸ் ஸ்டாப்பில் இறங்கி கொஞ்சம் தூரம் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ், ஒரு அரை கிலோமீட்டர் நடந்தீங்களா, மேற்கே பார்த்து நடந்தீங்களா, அவங்களோட ஜீவசமாதியை நீங்கள் பார்க்கலாம். அந்த ஜீவசமாதியை அவ்வளோ அற்புதங்கள் நிறைந்த மாதிரி கட்டியிருக்காங்க. அங்கே அவ்வளோ அமைதி கிடைக்கும். அங்கே உட்காந்து தியானம் பண்ணுறதே ஒரு புண்ணியம். அங்கே போய் அங்கே உட்காந்த அத்தனை பேர்த்துக்கும் தெரியும், தன்னை மறந்துடுவாங்க. யாரெல்லாம் தியானம் எனக்கு வரலன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் உங்கள் வாழ்நாளில் ஒரு முறை கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்து பாருங்கள். உங்களுக்கு தியானம் அப்படிங்கிறது உங்களை அறியாமையே உங்களை ஆட்கொள்ளும். அங்கே உட்காந்தாவே தவக்கோலம் வந்துடும். ஏன்னா அவ்வளோ சைலண்ட், அதாவது ஒரு பின் விழுந்தால் கூட சவுண்டு பெருசாக கேட்கும். அவ்வளோ சைலண்டாக அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அந்த தியானத்தில் தன்னை மறந்துடுவீங்க, அது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து உங்களோட கருமாக்கள் குறைஞ்சிரும். அதுதாங்க அவங்க நிகழ்த்துற அற்புதமான வைப்ரேஷன். ரொம்ப ரொம்ப வைப்ரேஷன் நிறையா இருக்குங்க. அந்த இடங்களில் நீங்கள் உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணினாவே உங்களோட கருமாக்களோட தாக்கம் குறையுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. உங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது தேவி மாயம்மாவோட ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்க. அவ்வளோ அற்புதம் நிறைந்தவங்க. சரி, இவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்களா, அமிர்தாமி தாயை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணுங்கிறதில்ல, ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு தாய் அமிர்தாமி தாய். அவங்களும் இவங்களும் இவங்கக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்காங்க. யாருக்கிட்ட, மாயம்மா கிட்ட. அப்படின்னா நினச்சி பாருங்கள், மாயம்மா அந்த தெய்வம் எவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க அப்படின்ட்டு. சேலத்தில் மாயம்மா கோயில் அப்படின்னாவே கண்ணை மூடிட்டு உங்களை வழிகாட்டிடுவாங்க விவரம் தெரிந்தவர்கள். ஏன்னா இந்த அற்புத தெய்வத்தோட விவரம் நிறைய பேர்த்துக்கு இன்னும் தெரியல அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தத்தகுந்த விஷயம். ஆனால் எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோணுது, இது என் மனதுக்குள்ளே இருக்கிற விஷயம், இது நான் உணர்ந்த ஒரு விஷயம். அதாவது நான் நிறைய மகானோட கோவிலுக்கு நான் போயிருக்கேன். அங்கே ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யலாம், ஒன்று இந்த மகானை பற்றி நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நாம் ஏதாவது முயற்சி பண்ணால் அங்கே இருக்கிறவங்க தடுத்துட்றாங்க. எங்கே அந்த கோவிலில் இருக்கிறவங்க வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கோவிலில் இருக்கிறவங்க தானே வேண்டாங்கிறாங்க, நம்ம ஏதாவது தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சாவும் அங்கே அசிரீதி மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. சமீபத்தில் எனக்கு அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்ததுங்க. அது ஒரு வேறொரு கோவிலில், ஆனால் இந்த கோவில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். இங்கே நிறைய அற்புதங்கள் நிகழ்ந்தது. என்ன மாதிரியான அற்புதங்கள் அப்படின்னு பார்த்தீங்களா, உங்கள் தொழிலில் ரொம்ப சிக்கலாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு தொழில் வந்து ரன் பண்ணவே ஓரளவுக்கு ஒரு சில பிரச்சனை இருக்குது, அதனால் ரன் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்களா, அந்த அம்மாவோட சன்னதிக்கு வந்து மனம் உருகி அப்படியே அமைதியாக இருந்துக்கணும். அங்கே எதுவும் பேசணும் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அந்த சன்னதியில் வந்து உட்காந்து இந்த தவக்கோலம் அப்படியே சைலண்டாக இருந்துட்டிங்களாவே உங்கள் பிரச்சனை உங்களை விட்டு போயிடும், சீக்கிரமாகவே போயிடும். நீங்கள் அடுத்து நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க, இப்படி அப்படி அற்புதங்கள் அந்த அம்மாவோட சன்னதியில் நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த இடமே ரொம்ப ரொம்ப செழிப்பான ஒரு இடம். நீங்கள் உள்ளே வந்துட்டிங்களாவே ரொம்ப ஒரு அமைதியான இடம்.
அடுத்தது நேராக ஒரு சிவலிங்கம் இருக்கும், தரிசனம் பண்ணிட்டு நேராக உள்ளே போனீங்களா அந்த அம்மாவோட ஜீவசம் மாதிரி இருக்கும். நேராக படிக்கட்டு ஏறணும், ஒரு 1, 2, 3, 4 படிக்கட்டு ஏறி 5வது படிக்கட்டில் நீங்கள் காலை வைக்கலாம். உள்ளே வச்சிங்களாவே உங்களை ஒரு வைப்ரேஷன் உங்களை அறியாமல் ஈர்க்கும், அதை உணர்ந்துட்டு அந்த அம்மாவோட சன்னதியை அப்படியே வளமாக ஒரு சுற்றி வந்து அந்த அம்மாவோட ஜீவசமாதிக்குன்னா மேரு போல், அதாவது அடுக்கடுக்காக ஒரு இது பண்ணியிருப்பாங்க, ரவுண்ட் ரவுண்டாக போட்டு அப்படி ஒரு கும்பம் மாதிரி வச்சுருப்பாங்க, அதுவே ரொம்ப நல்லது. பிரமிடு மாதிரி இருக்கும், பிரமிடு வந்து ஆக்சுவலாக எப்படி இருக்கும், இது வந்து ரவுண்டு பிரமிடு பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு மூலையில் போய் உக்காந்தாலும் உங்களுக்கு தியானம் வந்துடும். அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல குபேரன் மூலையில் அந்த அம்மாவோட பயன்படுத்தின ஒரு சில பொருள்கள், அவங்க இறுதியாக பயன்படுத்தின ஒரு சில பொருள்கள் இருக்கும். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி இதுதான் நிஜம். என்ன ரீசன்னா, இதை நிறையா நேயர்கள் உணர்ந்திருப்பீங்க. அதாவது மகான் பற்றின ஒரு விஷயம் இருக்குது, கண்டவர் சொன்னதில்லை, சொன்னவர் கண்டதில்லை அப்படின்னு ஒரு பேர் வரும். அதாவது இப்போ நான் ஒரு விஷயத்த சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அது காண்கலைன்னு அர்த்தம், ஓகேவா? ஆனால் அதை உணர்ந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சொல்லக்கூடாது. இப்போ நான் சொல்ல வர்றது புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு சில சித்தர் வழியில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரிஞ்சிருக்கும், ஓகேவா? கன்றவர் வென்றதில்லை, வென்றவர் கண்டதில்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க இந்த ஸ்லோகத்தை. ஒரு அற்புத நம்ம நிகழ்வு நடந்துட்டால் அதை பற்றி சொல்லக்கூடாதுங்கிறது தான் சூட்சமம், அது சொல்லிட்டா அது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி அந்த இடத்த நீங்கள் போங்க, ஏன்னா நான் சொல்லக்கூடாது, ஏன்னா அதுதான் சித்தர்கள் இப்போ சொல்லிக்கிற கட்டளை. அந்த இடத்துல போங்க, அந்த அம்மாவோட பயன்படுத்தின இடம் இருக்கும், அங்கே வணங்குங்க, அந்த இடத்த வணங்குனீங்களாவே உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் வரும், அதை நீங்கள் உணர்வீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே சுற்றி வந்து அந்த அம்மாள் நேராக நின்று வணங்கிட்டு உங்களுக்கு எந்த இடம் பிடித்திருக்கோ அந்த இடத்துல அமைதியாக உட்காருங்க. அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குங்க, அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும், அற்புதங்கள் நிறைந்த ஒரு இடம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் தேவி மாயம்மாவோட ஜீவ சமாதியில் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு உங்கள் பிரச்சனையை போக்கிட்டு போகணும்னு பிரார்த்தனை செய்கிறேன். தேவி மாயம்மாவோட அருளால் அனைத்து குடும்பங்களுக்கும் நன்மையே நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.